யாருங்க மேடம்? இங்க ராகுல்னு. ஆமா, என் பையன் தான். அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. சரி கொடுங்க, நான் கொடுத்துறேன். ஐயோ இல்ல மேடம், அவர் கையில தான் கொடுக்கணும். இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க, நான் கொடுத்துறேன். ஐயோ அப்படி கொடுக்க முடியாது மேடம், சைன் வர போடணும். அப்படியா? சரி, எங்க சைன் போடணும்னு சொல்லுங்க, நானே சைன் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துறேன். கொடுங்க. அப்படிங்களா? சரி இருங்க, இந்தாங்க மேடம். டே அப்போ, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருந்தது, இந்த படிச்சிங்களாமா? நான் எதுவும் படிக்கலையே. ஏமா இப்படி பண்றீங்க? அதுதான் எங்க ஹைலி கான்ஃபிடென்ஷியல் போட்டிருக்கலாமா? அது கொண்டு வர வழியில எங்கேயாச்சும் பட்டு லைட்டை கிழிஞ்சிருக்கும், அதுக்கு போய் நானா படிச்சேன்? ஏதாவது பிரைவசி இருக்கா இந்த வீட்டில் கேட்குறேன் நான். பையனுக்கு எதுக்கு வீண் சிரமா அப்படின்னு நினச்சி நானே கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீ இந்த பேச்சு பேசுறியா? நீயே பிரிச்சு படிச்சது இல்லாம அதுக்கு நியாயம் வேற சொல்றீங்க நீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு பண்றேன் பத்தியா? ராகுகுட்டி, உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசை? உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை சொல்லு. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நாங்க படிக்க வைக்கலான் இருக்கோம். உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு டாக்டர் தானே? இன்ஜினியர் தானே? இல்ல எனக்கு டாக்டர் தானே ராகு? இல்லம்மா எனக்கு. உனக்கு ஒண்ணு தெரியாது, பேசாம இருக்கமா? நீ இன்ஜினியர் தானே ராகு? சும்மா இருங்க, இன்ஜினியரிங் எல்லாம் படிச்ச இப்ப வேலை கிடைக்கிறது இல்ல. டாக்டர் தானே ராகு? பேசாம இருக்கமா? உனக்கு ஒண்ணு தெரியாது டே. இங்க என்னடா நாங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டிருக்க? போட உள்ள போய் படிடா. ஆமா போய் 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 ப்ரிப்பேர் பண்ணு போ. நீ விளையாண்டு இருக்கிறது பார்த்த உன்ன? அதுதான் பார்த்தேன். என்னடா என் விருப்பத்தை அதிசயமா கேக்குறாங்களேன்னு. என்னமா பாக்குறீங்க? நான் எதுவும் பாக்கல. போய் சொல்லாதீங்க, நீ பாக்குறத நான் பார்த்தேன். நான் எதுவும் பாக்கலடா. ஒரு டெக்ஸ்ட் கூட நிம்மதியா பண்ண முடியாது இல்ல இந்த வீட்டுல, அந்த பிரைவசி கூட இல்ல. ஓ, உங்களுக்கு பிரைவசி வேற கேக்குதோ? டேய் போனை கொண்டாட, நீங்க போனை கொண்டாடா. வாய் குட்டு மாட்டிட்டனே. கொண்டாடா போனை.